வேளாண் தமிழ்மகள் யூடியூப் சேனலில் இன்று இந்த காணொளியை காண இருக்கும் உங்கள் அனைவருக்கும், முக்கியமாக வேளாண் நண்பர்கள் அனைவருக்கும் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னைக்கு இந்த பதிவில் மரவள்ளி கிழங்கை சேதப்படுத்தும் மாவு பூச்சியை கட்டுப்படுத்தும் வழிமுறைகள் என்னென்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். இப்போ பல இடங்களில் இதை கட்டுப்படுத்துறது மிகப்பெரிய சவாலாகவே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அதிக அளவு தீங்கு விளைவிக்கக்கூடிய நச்சுத்தன்மை உடைய பூச்சி இது. இந்த மாவு பூச்சி மரவள்ளி பயிரை மட்டும்தான் தாக்குதா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லை. இதை தவிர 50 மேற்பட்ட பல பயிர்களை தாக்கி சேதத்தை ஏற்படுத்தி மகசூலை குறைக்கிறது. உதாரணமாக பப்பாளி, செம்பருத்தி, பருத்தி, தக்காளி, எலுமிச்சை, கத்திரிக்காய், சுண்டை, மாதுளை, அவரை, பீன்ஸு, மிளகு, இது போன்ற ஏராளமான தாவரங்களை இது தாக்கிறத வயல்லையும் வீட்டு தோட்டத்துலேயும் மாடி தோட்டத்துலேயும் நாம் கவனிச்சிருப்போம். இந்த மாவு பூச்சி பஞ்சு போன்ற உடலமைப்பு உடையது. உடல் முழுக்க வெள்ளை நிற மெழுகு பூசியது போல இருக்கும். மாவு பூச்சி கூட்டம் கூட்டமாக மரவள்ளி பயிரோட இளம் குருத்து பகுதியில் தான் அதிகமாக இருக்கும். என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாகவே சாறு உறிஞ்சும் பூச்சிகள்லாம் தாவரத்தோட இளம் இலைகள், குருத்துகள் இதை தான் அதிகம் தாக்கும். அதில் தான் அதிகமாக இருக்கும். என்னென்னா அதில் தான் சாறு அதிகமாக இருக்கும், அதை உறிஞ்சி வளர்ச்சியை தடைப்படுத்தும். அடுத்ததாக தண்டு பகுதிகளில் இருக்கும், இலைகளின் காம்பு பகுதிகள்லையும் இருக்கும், இலை பரப்புகள்லையும் இருக்கும். இதோட தாக்கம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இளம் தளிர்களில் உள்ள சாறை உறிஞ்சி இந்த பூச்சியோட நச்சு பொருளை தாவரத்தின் மேலே விட்டுடும். இதனால் தாவரத்தோட இலைகள் ஒளிச்சேர்க்கை செய்ய முடியாமல் மஞ்சள் நிறமாக மாறிடும். அதனை தொடர்ந்து பார்த்திங்கன்னா வளர்ச்சி குன்றி போய் இலைகள்லாம் உதிர்ந்து போயிடும். தாவரத்தின் நுனிப்பகுதியை அதிகம் தாக்குறதால இலைகள் உருமாறி வளர்ச்சி குன்றி நுனிகளை பார்க்குறதுக்கு கொத்து கொத்தாக அந்த முடி கொத்து போல் நமக்கு தெரியும். அது மட்டும் இல்லாமல் மாவு பூச்சிகள் தேன் போன்ற திரவத்தை தாவரத்தின் மேலே சுரக்கிறதால அந்த ஈரத்தன்மையால் அது மேலே கருப்பு நிற கேப்னோடியம் அப்படிங்கிற பூஞ்சை வளர ஆரம்பிக்கும். கறி போல இலை மேலே இது படர்றதால இலைகளால் ஒளிச்சேர்க்கை செய்ய முடியாது, சுவாசிக்க முடியாது. இதனால் ஒளிச்சேர்க்கை மூலம் தயாரிக்கக்கூடிய உணவு இலை தண்டு பாகங்கள்லேருந்து கிழங்கு பகுதிக்கு கொண்டு செல்ல முடியாது. அதனைத் தொடர்ந்து மகசூலம் நமக்கு கிடைக்காது. இதுதான் மரவள்ளி பயிரில் மாவு பூச்சியோடைய தாக்குதல். எல்லா பயிர்லையுமே இப்படி தான் தாக்குது. மரவள்ளி கிழங்கு பயிரில் இந்த மாவு பூச்சியை எப்படி தடுக்கலாம் அப்படின்னு பார்த்தோன்னா, இதுக்கு நிறைய பாதுகாப்பு வழிமுறைகள் இருக்குது. எப்படி இது பரவுது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டா தான் தடுக்கிறதுக்கு எதுவாக நமக்கு இருக்கும். முதல்ல மரவள்ளி கிழங்கு சாகுபடியில் நடவு செய்யக்கூடிய குச்சிகள் மூலமாக தான் இது பரவுது. அதனால் முன் பருவத்தில் மாவு பூச்சி தாக்கப்படாத நடவு குச்சிகளை நாம் தேர்வு செஞ்சு நடணும். இல்லை வெளியில் தான் வாங்குறீங்க, சந்தேகமாக இருக்குது, நடவு குச்சி அது போல் கிடைக்கல அப்படிங்கிற பட்சத்தில், 1 லிட்டர் தண்ணிக்கு 20 மில்லி வேப்பெண்ணெய், 5 மில்லி சோப்பு கரைசல் என்ற விகிதத்தில் கலந்து, வேப்பெண்ணெய் கரைசல் எப்படி தயாரிக்கணும்னு நான் ஏற்கனவே ஒரு பதிவில் சொல்லியிருக்கேன், அதுக்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். அது போல் தயார் செஞ்சு நடவு குச்சிகளை 5 நிமிஷம் நாம் அதில் ஊற வைக்கணும். அதுக்கப்புறம் அதை எடுத்து நம்ம நடலாம். இது போல் செய்யும் போது இளம் புழு பருவத்தில் உள்ள மாவு பூச்சிகள் குச்சிகளில் இருந்து நீக்கப்பட்டு, அதாவது கழுவப்பட்டு, அதெல்லாம் எங்கே போகும்னா வேப்பெண்ணெய் கரைசலோடு போயிடும். அதுக்கப்புறம் நாம் நடலாம். அடுத்து நடவு செஞ்ச வயலில் மாவு பூச்சி வந்த நிலையில் எப்படி கட்டுப்படுத்தலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செடியோட நுனி பகுதிகளில் தான் தாக்குதல் நிறைய இருக்குன்னு சொன்னேன். அதனால் பாதிப்பு அடைஞ்ச செடிகளோட நுனியை அதில் இருக்கிற குருத்துகளை கிள்ளி அப்புறப்படுத்தலாம். மாவு பூச்சி தாக்குதலால் மிகவும் மோசமான மற்றும் காய்ந்து போன செடிகளை பிடுங்கி வயலை விட்டு அப்புறப்படுத்தி நம்ம எரிச்சிடலாம். அடுத்து தாவர பூச்சிக்கொல்லியான வேப்பெண்ணெய். ஏற்கனவே நடவு குச்சி நினைக்கிறதுக்கு கூறியது போல தான், 1 லிட்டர் தண்ணிக்கு 20 மில்லி வேப்பெண்ணெய், 5 மில்லி சோப்பு கரைசல் என்ற அளவில் கலந்து, வேப்பெண்ணெய் கரைசல் எப்படி தயாரிக்கணுமோ அந்த முறைப்படி தயாரித்து நடுவு வயலில் தெளிக்கலாம். தெளிக்கும் போது நாசில மேல் பக்கமாக திருப்பி வச்சு இலைப்பரப்பின் அடிப்பகுதியும் நல்லா நனையிற மாதிரி நாம் தெளிக்கணும். அதுக்கப்புறம் மாவு பூச்சி வயலில் எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து 15 நாள் இடைவெளி விட்டு மறுமுறையும் இதே போல் தெளிக்கலாம். உங்ககிட்ட செக்கு வேப்பெண்ணெய் இல்லை, அசாடிராக்டின் மூலக்கூறாக பிரிக்கப்பட்ட வேப்பெண்ணெய் தான் நமக்கு இருக்குது, அக்ரி கிளினிக் இந்த மாதிரி கடையில் நாங்கள் வாங்கியிருக்கிறோம் அப்படிங்கிற பட்சத்தில், அசாடிராக்டின் 0.15% என்ற வேப்பெண்ணெயை 1 லிட்டர் தண்ணிக்கு 5 மில்லி என்ற அளவில் கலந்து முன்ன சொன்னது போல் நம்ம தெளிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா மீன் எண்ணெய் ரோசின் சோப்பு, இதை 1 லிட்டர் தண்ணிக்கு 2 மில்லி என்ற அளவில் கலந்து தெளிக்கலாம். அடுத்து தேவைப்பட்டால் மட்டுமே, அதாவது இயற்கை வழிமுறைகளை கையாண்டோம், அதை மீறியும் நமக்கு கட்டுப்படலை அப்படிங்கிற பட்சத்தில் செயற்கை ரசாயன பூச்சிக்கொல்லிகளை பயன்படுத்தலாம். ஏன்னா இயற்கையாக நம்ம வயலில் இருக்கக்கூடிய நன்மை செய்யும் பூச்சிகள் இது போன்ற ரசாயன பூச்சிக்கொல்லிகளால் அழிக்கப்படுது. அது மட்டும் இல்லாமல் தொடர்ந்து ஒரே வகை மருந்துகளை நாம் தெளிச்சிட்டே இருக்கும்போது
பூச்சிகள் அந்த மருந்துகளுக்கு பழகி அழிக்கப்படுறதுக்கு பதிலாக எழுச்சி அடைஞ்சு வீரியமாக அதிக எண்ணிக்கையில் நடமாடும். இப்போ நம்மளையே எடுத்துக்கோங்க, வலிக்காக ஒரு மாத்திரையை நம்ம தொடர்ந்து பயன்படுத்தும் போது நாளடைவில் என்ன ஆகும்னா அந்த மாத்திரை எவ்வளோ எடுத்துக்கிட்டாலும் வலி குறையாது இல்லையா? அதே போல தான், அதனால் தேவை ஏற்படாமல் ரசாயன கொல்லிகளை தொடர்ந்து பயன்படுத்துறத நம்ம தவிர்க்கணும். அப்படி தெளிக்கணுங்கிற தேவை ஏற்பட்டுச்சுன்னா தயாமெத்தாக்சம் 25WG என்ற மருந்தை 1 லிட்டர் தண்ணிக்கு 0.5 கிராம் என்ற அளவில் கலந்து தெளிக்கலாம். அல்லது ஃப்ளோனிகமைட் 50WG என்ற பூச்சிக்கொல்லியை 1 லிட்டர் தண்ணிக்கு 0.3 கிராம் என்ற அளவில் கலந்து தெளிக்கலாம். அதுவும் இல்லை அப்படின்னா ஸ்பைரோடெட்ராமைட் 150 OD என்ற பூச்சிக்கொல்லியை 1 லிட்டர் தண்ணிக்கு 1.25 மில்லி என்ற அளவில் கலந்து தெளிக்கலாம். இப்போ நான் சொன்ன இந்த 3 பூச்சிக்கொல்லி மருந்தில் தேவை ஏற்படும் போது ஏதாவது ஒரு பூச்சிக்கொல்லி மருந்து தான் நாம் தெளிக்கணும். அடுத்தது சுழற்சி முறையில், அடுத்தடுத்து நம்ம 3 சொல்லியிருக்கிறதுல ஏதாவது ஒன்று ஒன்று சுழற்சி முறையில் நாம் தெளிக்கலாம். ஒரே மருந்தை தொடர்ந்து பயன்படுத்தாமல் சுழற்சி முறையில் தெளிக்கலாம். தெளிக்கும்போது கைத்தெளிப்பான் மூலம் இலைகள் நல்லா நனையிறது போல் தெளிக்கணும். மாவு பூச்சி வரப்பில் உள்ள தாவரங்கள் களைகள் இது மேலே இருந்துச்சுனாலும் அதுலேயும் நாம் தெளிக்கலாம். அப்போ தான் முழுசாக கட்டுப்படுத்த முடியும். இப்போ நான் சொன்ன இந்த முறைகளை எல்லாம் சரியான நேரத்தில் சரியான முறையில் கடைபிடிச்சிங்கன்னா மாவு பூச்சியை கட்டுப்படுத்தலாம். இந்த பதிவை பற்றிய உங்கள் கருத்துக்களையும் சந்தேகங்களையும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இது போன்ற வேளாண் தகவல்களை மேலும் அறிய வேளாண் தமிழ் மகள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. வாழ்க வளமுடன்.